தலைப்புச் செய்திகள். அறிவாற்றலில் இந்தியாவை வல்லரசாக மாற்றுவதே தேசிய கல்விக் கொள்கையின் முக்கிய நோக்கம், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். உலக தண்ணீர் தினத்தை ஒட்டி மழைநீரை சேமிப்பது குறித்த இயக்கத்தை நாளை காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை கடைசி நாள், இறுதி வேட்பாளர் பட்டியல் மாலையில் வெளியாகும். அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது, எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம். திமுக ஆட்சிக்கு வந்தால் 3.5 லட்சம் அரசு பணிகள் நிரப்பப்படும், மு க ஸ்டாலின் வாக்குறுதி. தமிழகத்தில் இன்று மேலும் 1289 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது, 668 பேர் குணமடைந்துள்ளனர். புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச துப்பாக்கிச் சுடுதல் போட்டி இன்று மேலும் 2 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கத்தை வென்றது இந்தியா.